ராக் இல்லடா அந்த படமே இல்ல. ராக் தி டைஜன்சன் எக்ஸாக்ட்லி சூப்பர். இப்ப இது சொன்ன ஸ்பாயிலர் ஆன படத்தை பாருங்க. நானும் ஒரு டிசி ஃபேன் தான், இவன் மார்வல் ஃபேன். மார்வல் ஃபேன் சொல்றத கேட்டுக்கோங்க. இல்ல நான் மார்வல் ஃபேன் தான், பட் ஆனா உண்மையிலே சொல்றேன், தரம் வேற எதுவுமே நான் சொல்றதுக்கு இல்ல, வேற லெவல்ல இருந்துச்சுடா. போஸ்ட் கேஸ் மிஸ் பண்ணாம வாங்க. இஸ் பேக், இஸ் பேக், வெல்கம் பேக். அவ்வளவுதான். நான் வந்துட்டு லைட்டா மொக்கன்றாங்க உங்களுக்கு, அதான் நம்பாதீங்க ப்ரோ. நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. அதான் போஸ்ட் கிரெடிட்ஸ் மறக்காம பாருங்க, சூப்பர்மேன் வராரு. இது நடிச்சிருக்காரு, வேற லெவலா நடிச்சிருக்காருங்க. ஏத்த கேரக்டர் தான், கடைசி கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட். படத்தை பத்தி ஒரு வாரத்துல கமெண்ட் பண்ணா என்ன கமெண்ட் பண்ணுங்க? பெஸ்ட்டுங்க பாக்குறதுக்கு. ரெண்டு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பா. போஸ்ட் கிரெடிட்ஸ்க்கு நடிச்சிருக்காக கண்டிப்பா பார்க்கலாம். ஒர்த்து இருக்கு. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா பிளாக் அடம் கொஞ்சம் வில்லனா இருக்கணும், ஆனா கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனா பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எப்படின்னா கதை டெவலப் ஆகிட்டு, ஆனால் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் பேட்டில் படம் முடியுதுன்னு நினைக்கும் போது டக்குன்னு வேற மாதிரி எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போயிட்டாங்க. போஸ்ட் கிரெடிட்ஸ்ன்னு உண்மையில தரமான செய்கை இருக்கு. கண்டிப்பா வந்து நல்லா இந்த லீவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு ஒட்டான ஒரு மூவி. முடிச்சிட்டாங்க. ஏன் என்னாச்சு? ராக் அவருக்காக இந்த படத்தை எடுத்திருக்காப்புல, முடிச்சிட்டாப்புல. இதுக்கப்புறம் டிசி சோலி கோலி. ஏன் நல்லா இல்லைன்றீங்களா படம்? படம்லாம் அவ்வளோ இதெல்லாம் இல்லை, வழக்கம் போல டிசி மூவி தான், ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, படத்தை பற்றி ஒரே வாரத்தில் கமெண்ட் பண்ணால் என்ன கமெண்ட் பண்ணுங்க? கிளைமேக்ஸில் வர சீக்வல் நல்லா இருக்கு, அவ்வளோதான். போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வேற லெவல். சூப்பர்மேன் பேக் டு த ஃபார்ம். ஆமாம், இப்போ ப்ரீவியஸாக வந்து மார்வல் படத்தையும் இந்த டிசி படத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்? ப்ரீவியஸாக அந்த அளவுக்கு வராது, பட் ஆனால் டிசி வந்து எப்போவுமே தனியாகும், அதை வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. டிசி வந்து தனி ஃப்ரான்சைஸ், அதுக்கும் மார்வலுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் படம் சூப்பராக இருந்துச்சு, ஆஸ் அ ஃபேன் நல்லா இருந்துச்சு. படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் கமெண்ட் பண்ணால் என்ன கமெண்ட் பண்ணுங்க? நல்லா இருந்துச்சு, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏதோ நல்லா இருக்குது. இப்போ கடைசியில் போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து சூப்பர்மேன் பின்னாடி வந்து கொலையற்ற நிறைய படம் வரும் மார்வல் மாதிரி சேர்த்து. கிளைமேக்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சு படம். கொஞ்சம் போர் தான், எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட்லாம் பயங்கரம், ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. மார்வல் படம் நல்லா இருந்துச்சு. டிசி தான் பயங்கரம் இனிமே. இது போஸ்ட் கிரெடிட், இது போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வந்து என்ன சொல்ல வராங்க? சூப்பர்மேன் வராரு. சூப்பர்மேன் ஏதோ சொன்னாரு, ஆனால் ஒன்றும் கேட்கல, எல்லாம் கத்திட்டே இருந்தேன். படத்தை பத்தி ஒரே வார்த்தையில கமெண்ட் பண்ணா என்ன கமெண்ட் பண்ணுங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிருக்கலாம் பேக் ஸ்டோரி எல்லாம். மற்றபடி வேற லெவல் பண்ணி நிறைய இருக்கும், நிறைய பண்ணியா. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஃபைனல் கேமியோக்காக பார்க்கலாம் படம். அவ்வளோ ஒன் டைம் மார்வல், இவ்வளோ மார்வல் படத்துக்கு இந்த படம் எவ்வளோ பரவாயில்ல. ரிலீஸ் ஆச்சுல தாரு மல்டிவர்ஸ், அதுக்கு பதில இது எவ்வளோ பரவாயில்ல. ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன் டைம் பார்க்கலாம். கேமியோ நல்லா இருந்துச்சு கடைசியில். நீங்கள் ரெண்டு வார்த்தை சொல்லலாம். ரெண்டு வார்த்தையே கேமியோ நல்லா இருந்துச்சு. டிசி காமிக்ஸில் பிளாக் அடம் படம் ஒரு புது சீரியஸ் தான் வெளியே வந்திருக்கு. நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு படம். ஃபுல்லாக ஆக்ஷன் த்ரில்லாகவே இருக்குது. கடைசியில் போஸ்ட் கிரெடிட் சீன் சூப்பராக வச்சுருக்காங்க, அதை போஸ்ட் கிரெடிட் சீன் கண்டிப்பாக பார்க்கணும். படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் கமெண்ட் பண்ணால் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? படம் வந்து ஒரு ஆக்ஷன் மூவி ப்ரோ, பயங்கரமான ஆக்ஷன். நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்காங்க. பட் அந்த ஸ்லோ மோஷன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி தான் படம் நல்லா இருக்கும். பட் ஏன் படத்துல நிறைய குறைகள் இருக்காது? குறைகள்லாம் நல்லா இருக்கு, பட் இன்னும் ரஷ் பண்ண மாதிரி இருக்கு. இன்னும் டாக்டர் ஃபேட்டை பத்தி முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணல, அவங்க கேரக்டர்ஸ் டாக் இன்டெப்தா யாரும் காமிக்கல. பட் மேலோட்டமா போன மாதிரி இருக்கு. பட் கம்ப்ளீட்டா படமா பாக்குறப்போ ஃபைன் ஸ்டோரி. அது போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் அதான் பண்ணி அதான் பண்ணிருக்காங்களா, இல்ல ஒருத்தான போஸ்ட் கிரெடிட் சீன் நாங்க வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த போர்ட் சீன் அங்கே தான் இருக்கு. ஸ்பாயில் பண்ண விரும்பலாம், போய் பாருங்க, செம்மையா இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா ஆக்ஷன் மூவி தான், நல்லா ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது, பயங்கரமா இருந்தது ப்ரோ. பார்க்கலாம், நல்லா சூப்பராக தான் இருக்கு.